ஹலோ வாய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இன்னும் நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் கூட இப்போ இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நம்மளோட சேனலில் வருமானு எனக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷனாகவும் இருக்கும். பார்க்க வீடியோக்கில் போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து ஒரு செம்மையான கிராஃப்டை பார்க்க போகிறோம். எதை வச்சு அப்படின்னா வந்து பிஸ்லரி பாட்டில் இருக்கும், அதாவது பிளாஸ்டிக் பாட்டில், பிஸ்லரி பாட்டிலில் கம்பெனி இது. இது கொஞ்சம் டிசைனாக இருக்கும், அதான் செய்ய போகிறோம். நிறைய பேர் வந்து பென் ஸ்டாண்டு, ஜுவல்லரி, பேங்கிள்ஸு அதெல்லாம் வைக்கிற மாதிரிலாம் வந்து செஞ்சுருக்காங்க. நம்ம இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக பர்ஸ் செய்ய போகிறோம். அது வந்து எதில் வேணா அந்த மாதிரி ஃபோம் ஷீட்டு, கிளிட்டர் ஃபோம் ஷீட்டை வச்சு நம்ம செய்ய போகிறோம். ரெண்டு கலரு, பிங்க் கலர் வந்து மேலே வந்து, கோல்டு கலர் வந்து சைடில், அதாவது சைடில் கார்னர்ஸ்லாம் இருக்கிறதுக்காக செய்ய போகிறோம். வாங்க செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறேன்னா அந்த மேலேயும் கீழேயும் கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் அதை கட் பண்ணிவிட்டேன், மேலேயும் சைடில் கீழேயும் வந்து கட் பண்ணிட்டேன். இது வந்து எந்த அளவில் இப்போ வந்து அதுக்கப்புறம் வந்து நடுவில் அந்த பேப்பர் இருக்கும், அந்த பேப்பரையுமே நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இது வந்து என்ன அளவில் இருக்கணும் அப்படின்னா கரெக்டாக அந்த இதில் வந்து ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா வந்து கரெக்டாக இருக்கணும். லென்த் எல்லாமே கரெக்டாக இருக்கணும். கொஞ்சம் கூட இருந்தால் வந்து கட் பண்ணிக்கோங்க, குறைய மட்டும் இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு வந்து பார்த்து கரெக்டாக உங்களுக்கு வச்சு காமிக்க பாருங்க. ரெண்டுமே ஒரே ஷேப்பில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த பாட்டிலோட சென்டரில் வந்து நம்ம கட் பண்ண போகிறோம். கட் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் அதாவது நடுவில் வந்து ஒரு கேப் இருக்க மாதிரி வந்து நம்ம வைக்க போகிறோம். அது மாதிரி இது மாதிரி கட் பண்ணிட்டேன். கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் எக்ஸஸாக இருக்குது, அது மாதிரி கொஞ்சம் நான் அன்னிவனாக கட் பண்ணது எல்லாத்தையுமே நான் வந்து கட் பண்ணிடுறேன். ஓகே, பண்ணினா கட் பண்ணது வந்து இப்போ கட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வந்து நம்ம வந்து பாட்டிலில் வெட்டினோம்ல அது சர்க்கிள் ஷேப்புக்கு, அந்த இடத்துல அந்த இடத்துலையும் கார்போர்டை வச்சு நம்ம ஒட்ட போகிறோம். அதுக்கு மாதிரி ரெண்டு கார்போர்டு வந்து நான் ஒரே ஷேப்பில் வந்து கட் பண்ணியிருக்கேன். அதுக்குள்ளே இன்சர்ட் ஆகிற மாதிரி நான் ஃபஸ்ட்டு காமிச்சேன்ல, கோல்டு கலரில் கிளிட்டர் டேப், சாரி கிளிட்டர் ஷீட், அதை வச்சு கவர் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து ஸ்டிக்கபிளில் இருக்கும்ல அதை வந்து கொஞ்சம் ஈஸியாக வந்து உங்களுக்கு கம்மை வச்சு ஒட்ட வேணாம். இப்போ அந்த ரெண்டு கார்னர்ஸ்லேயுமே வந்து நம்ம கட் பண்ணணும், அந்த இடத்துல நம்ம கிளிட்டர் ஷீட்டை கவர் பண்ணி வச்ச கார்போர்டை இப்போ வந்து ஒட்ட போகிறோம். நான் வந்து வச்சு காமிச்சு இப்போ எல்லாத்தையும் ஒட்டிடலாம். இப்போ ஒட்டின அந்த கேப்பில் என்ன பண்ண போகிறோம்னா நடுவில் வந்து ஒரு ஜிப் வச்சு ஓப்பன் அந்த மாதிரி ஓப்பன் டைப்பில் வச்சு நம்ம செய்ய போகிறோம். அதுக்காக இது மாதிரி லென்த் வச்சு பார்த்துட்டு எக்ஸஸாக இருக்க ஜிப்லாம் வந்து கட் பண்ணிக்க, அந்த அதாவது எக்ஸஸாக இருக்கும்ல மேலேயும் கீழேயும் அதையும் வந்து கட் பண்ணிடுறேன். அப்போ ஓகே கட் பண்ணியாச்சு. கட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வந்து வச்சு பார்த்துட்டேன், நான் கரெக்டாக இருக்கணும் அது மாதிரி அதை வச்சு பார்த்தாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபார்ம் ஷீட் எடுத்துகிட்டு ரெண்டாக ஒன்றா கட் பண்ணிவிட்டு ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க. அதாவது அந்த ஜிப்புக்கு ஜிப்பை இது ரெண்டாக கட் பண்ணி ஜிப்புக்கு இந்த பக்கட்டும் அந்த பக்கட்டும் வந்து நம்ம வைக்க போகிறோம். உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். இது மாதிரி வச்சு நம்ம ஜிப் ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணுற மாதிரி, சாரி திருப்பி வச்சுருக்கேன் பாருங்கள். நான் வந்து இப்படி நம்ம ஒட்டினதுக்கப்புறம் அந்த பாட்டில் வச்சு ஒட்டிடுவோம். அப்போ வந்து இது மாதிரி ஜிப்பை வச்சு அப்படி ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்குது, கிளிட்டரில் இருக்கவங்க இது நல்லாயிருக்கும். அதுக்காக தான் இப்போ நான் வந்து ஒட்டிடுறேன். பாருங்க ஒட்டியாச்சு, நல்லா ஒட்டி காஞ்சிருச்சு. ஒரு பக்கெட் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒட்டியிருக்கேன், ஏன்னா வந்து பாட்டில் கொஞ்சம் ஷேப்பாக கட் பண்ணலை. அதுக்காக நான் வந்து ஃபெவிபான் அப்ளை பண்ணி தான் ஒட்டிக்கிறேன். கொஞ்சம் வந்து ரொம்ப நேரம் ஆகுது, நீங்கள் ஹாட் குளூ கன் இருந்தால் ஹாட் குளூ கன் வச்சு கூட நீங்கள் ஒட்டிக்கலாம். ஓகே, இப்போ வந்து நல்லா கரெக்டாக கார்னர்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து கட் பண்ணிவிட்டு நான் வந்து ஹாட் குளூ கன் வச்சு ஒட்ட போகிறேன். ஃபஸ்ட் நான் வந்து பாண்ட் ஃபிக்ஸ் தான் விட்டேன், அதாவது ஃபெஃபி பாண்ட் மாதிரி தான் சொல்லி கடையில் கொடுத்தாங்க. இப்போ வந்து ஸ்டாக் இல்லாதனால கொடுக்கவே மாட்டேங்கி இல்லை அப்படி தான் சொல்கிறாங்க. இப்போ வந்து நம்ம கரெக்டாக பார்த்துட்டு குளூ கன் அப்ளை பண்ணி வந்து ஒட்டிக்கலாம். கரெக்டாக பார்த்து கரெக்டாக வச்சுக்கோங்க, இவங்க மிஸ்டேக் ஆகாமல் பார்த்துக்கோங்க. நான் வந்து எல்லாத்தையும் ஒட்டிட்டேன். இப்போ பாருங்கள் உங்களுக்கு வந்து மெதுவாக வந்து திறந்து காமிச்சிக்கிறேன். நல்லாலாம் ஓப்பன் பண்ண முடியாது, லைட்டாக நல்லா ஓப்பன் பண்ணலாம். அது லைட்டாக அப்படி கரெக்டாக கரெக்டாக கை உள்ளக்க போயிட்டு வர அளவுக்கு இருக்கும். நம்ம ஸ்கெட்ச் போட்டு காமிச்சே பாருங்களா, அது மாதிரி தான் உள்ளக்க போயிட்டு வரோம். ரொம்பலாம் வெயிட் பண்ண முடியாது, கேஷ் அது மாதிரி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் ஃபஸ்ட் காமிச்சல ஃபார்ம் ஷீட் அதை எடுத்துக்கோங்க. அதை எடுத்துகிட்டு நான் வந்து நான் ஸ்டிக்கபிள் தான் எடுத்துருக்கேன், ஸ்டிக்கபிள் எடுத்துக்கலாம். இப்போ எடுத்துகிட்டு அதை சென்டரில் வச்சுட்டு இந்த இடத்துலலாம் ஒட்டிட்டு கொஞ்சம் எக்ஸஸாக மேலே ஃபார்ம் ஷீட் இருக்கணும். இப்போ வந்து வெல்க்ரோ வச்சு நான் உங்களுக்கு வந்து ஒட்டி காமிக்கிறேன் பாருங்கள். ஒட்டி காமிச்சிட்டேன் இப்போ. ஓகே இப்போ கிளியராக இருந்துருச்சு. இப்போ ஒட்டியாச்சு, ஒட்டினதுக்கப்புறம் இப்போ பாருங்கள் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். அந்த க்ளூ கன்லலாம் அந்த ஒட்டி ஒட்டி வெப் மாதிரி இருக்கும்ல அதை எல்லாத்தையுமே எடுத்துடுறேன். இப்போ எடுத்துகிட்டு உங்களுக்கு வந்து மெதுவாக ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ரொம்ப ஸ்பீடாகலாம் எடுக்க முடியாது, கொஞ்சம் பார்த்து பார்த்து தான் நம்ம வந்து எடுக்கிற மாதிரி வரும். பாருங்கள் இப்போ வந்து கட்டர் உள்ளக்க போட்டு காமிக்கிறேன்.
பாருங்க. இப்படி உங்களுக்கு டைட்டாக இருந்துச்சு அப்படின்னா வந்து கேண்டில் வேக்ஸ் இருக்கு, கேண்டில் இருக்குல்ல, அதை கூட நீங்கள் அந்த ஜிப்பில் தடவி விட்டுட்டீங்க கொஞ்சம் ஈஸி. இப்போ ஓகே பண்ண வந்து உங்களுக்கு திருப்பி ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த உள்ள கற்கதை இப்போ எடுத்து காமிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த மாதிரி ஸ்டோன் செயின், அதாவது ஸ்டோன் லேஸ்லாம் இருக்கும்ல, இது வந்து நாலாக இருக்குது. இப்போ வந்துட்டு ரெண்டாக கட் பண்ணிவிட்டு சிம்பிளாக அதை கார்னர்ஸ் எல்லாத்துலேயுமே தான் இப்போ வந்து ஒட்ட போகிறேன். பாருங்கள் ஒட்டியாச்சு, செம சூப்பராக அழகாக ரெடி ஆகிடுச்சு. ஒரு கிராண்ட் எஃபெக்டில் கொடுக்க கிளிட்டர் இருக்குது, இதுக்கும் இருக்குது, எல்லாத்துக்குமே சேர்த்து ரொம்ப அழகாக இருக்குது. நீங்கள் இந்த ப்ளவுஸ்லாம் இருக்கும்ல, இந்த பேட்ச் ஒர்க்லாம் இருக்கும்ல, கைக்கிட்டலாம் ஒட்டுற மாதிரி இருக்கும்ல, அது இருந்தால் கூட நீங்கள் சைடில் ரெண்டு சைட்லேயும் ஒட்டினா இன்னும் சூப்பராக இருக்கும். ஓகே, இதுக்குள்ளே நீங்கள் வந்து கேஷு, சேஃப்டி பின்ஸு, ஹேர் பின்லாம் வச்சுக்கலாம். ஃபோன் வைக்கிறது என்னென்னு தெரியல, அது அந்த அதே மாதிரி மேலே ஒரு ஹேண்டில் வந்து வச்சுக்கோங்க. நான் அப்போ வைக்கல இப்படி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் நல்லா கையிலலாம் கிளிட்டர் எல்லாமே சூப்பராக ஒட்டுது, ஃபுல் அண்ட் ஃபுல் ஒட்டுது. அண்ட் இந்த வீடியோ அவ்வளோதான், மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துக்கு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.